அமிர்த வேளை தூய்மையானது என் கண்மணி
ओम शांति ओम शांति ओम शांति தினம் ஓர் அவ்யக்த வாணி என்ற முறையில் அனைத்து ஆத்மாக்களும் ஞான சிந்தனை செய்து வருகிறோம். இறைவனின் வரவினையும் அவர் கூறிய மகா வாக்கியத்தினையும் அனைத்து ஆத்மாக்களும் பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு அவ்யக்த வாணியானது மறுபதிவிதல் செய்யப்படுகிறது. வாருங்கள், அழகான பரிஸ்தாவாக மதுவனுக்கு செல்வோம். பாபாவின் முன் அமர்ந்தாகிவிட்டது. பாபாவின் ஒளிக்கிரணங்கள் நம் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றன. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய தலைப்பு, அமிர்த வேளையின் வரதானம் பெறும் நேரத்தில் கூக்குரலை கேளுங்கள் மற்றும் உபகாரம் நன்மை செய்யுங்கள். நாள் 12/11/1979. இன்னைக்கு பாபா சொல்றாங்க, அன்பின் சொரூபம் என்பது பாபாவிற்கு சமமாக ஆவது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, காலத்தின் ஓட்டமானது மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அமிர்த வேளையில் நான்கு புறத்தின் தமோகுண சூழ்நிலை மற்றும் அதிர்வலையின் வாயு மண்டலம் மறந்துவிட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, அமிர்தத்தை தாரணை செய்வதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டியது புத்தி என்ற கலசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதானி மற்றும் மகாதானி ஆகிய இரண்டும் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் அனைவரின் ஒரே ஒரு கூக்குரல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரே கூக்குரலாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நொடியில் பொலிவு மற்றும் ஃபரிஸ்தா நிலையின் ஜொலிப்பை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி வழங்கக்கூடிய சீசன் வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்குவதில் வள்ளலாகி முழு ஈடுபாட்டோடு இருக்கும்போது மாயா வந்து நமஸ்காரம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு விளக்கமாக பார்க்கலாம். இன்று பாப்தாதா நாலா புறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளின் அன்பான இசையை அமிர்த வேளையிலிருந்து கேட்டோம். அன்பிற்கான பிரதிபலனாக பாப்தாதா தொலைவான தேசத்தில் வசிப்பதிலிருந்து அவ்யக்த வதனத்தில் வசிப்பதிலிருந்து குழந்தைகளுக்கு சமமாக சாக்கார உலகில் வசிப்பவராகினார். அன்பின் சொரூபம் என்றால் சமமாக ஆவது. பாபா எங்கிருந்து வந்திருக்காங்க? ஷிவ பாபா அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க. நமக்காக சாக்கார உலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாப்தாதா சமமான சொரூபத்தில் அன்பிற்கான பிரதிபலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்போட பலனை பிரதிபலனை எதிர்பார்க்காம கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ நாம் குழந்தைங்க எப்படி இருக்கணும்? அவருக்கு சமமாக அன்பை பொழிவினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகள் என்ன பிரதிபலன் கொடுக்க வேண்டும்? எப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு சமமாக முடியும் என்றால், குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். அப்போ எப்படி சமமாக நமக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அன்பிற்கான பிரதிபலன் கொடுப்பது ஆகும். எந்த அளவுக்கு அன்பை நம்ம கொடுக்குறோமோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்பொழுது இந்த வருடத்தில் எந்த ஒரு விசேஷ சமமான நிலையை காட்டுவீர்கள்? காலத்தின் ஓட்டம் மிக தீவிரமான வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. காலம் எப்படி போகுதான்? ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் பாப்தாதா மற்றும் உயர்ந்த பரமபூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்களிடம் தங்களது எண்ணங்கள் மூலமாக விதவிதமான வடிவில் ஒரு வேண்டுகோளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்களும் என்ன விதவிதமான ரூபத்தில் அவங்களுடைய பிரார்த்தனையை ஜலச்சித்திரங்கள் முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு ஆத்மாக்களின் வேண்டுதலின் ஒளியை கேட்கிறீர்களா? ஆத்மாக்களோட ஒளி வந்து கேட்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அமிர்த வேளை நேரம் நாலாபுறங்களின் தமோகுணமான சூழ்நிலை மற்றும் அதிர்வலைகளின் வாயு மண்டலம் மறைந்துவிட்ட நிலையாக இருக்கும். அமிர்த வேளை நேரம் எப்படி இருக்கும்? நான்கு புறத்தில் உள்ள வாயுமண்டலம் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும். அப்போ
அந்த நேரத்துல நம்ம உட்காந்து யோகம் செய்யும் போது அனைத்து விதமான கூக்குரலையும் நம்மளால கேட்கக்கூடிய நிலையில கூட இருக்கும் அப்படின்னு தான் தலைப்பே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. அதாவது தமோகுணத்தின் பாதிப்பு அமிழ்ந்து விடுகிறது, தமோகுணத்தோட பாதிப்பு வந்து அழிந்து விடுதான் அந்த நேரத்துல. அந்த மாதிரியான நேரத்தில் எளிதாக கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய முடியும். யார் யாரு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அப்ப தெளிவா தெரியுமா அமிர்த வேளையில, அதைதான் சொல்றாங்க. அப்போ உபகாரம் நம்மளால நன்மை செய்ய முடியும். கூக்குரல் கேட்பதும் சுலபம், உபகாரம் செய்வதும் சுலபம். யாரு என்ன கேட்கிறாங்கிறது நமக்கு தெரியும், அப்ப நன்மை செய்ய முடியும் நம்மளால அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. வரதானம் பெறுவதும் சுலபம், மேலும் தானம் செய்வதும் சுலபம். வரதானத்தை அமிர்த வேளையில எழுந்திருச்சாலே வரதானம் நமக்கு கிடைக்கும் தந்தை மூலமா. அப்போ நம்ம தானம் செய்யறதும் சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் அந்த சூழ்நிலை உள் உணர்வை மாற்றம் செய்விக்க கூடியதாக இருக்கிறது. எல்லாரும் நித்திரையில இருப்பாங்க இல்லையா, அப்ப அமைதியான சூழ்நிலை இருக்கும், வாயுமண்டலம் அவ்வளவு தூய்மையானதா இருக்கும் இல்லையா. அப்போ உள் உணர்வு மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும். அமைதியான நேரத்துல நமக்கு எந்த வீண் சிந்தனைகளும் வராது இல்லையா. அப்பா அப்பா கூட அவ்வளவு நெருக்கத்துல கனெக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும், அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அனைத்து வரதானி ஆத்மாக்களாகிய உங்களின் நிலையும் பாபாவின் விசேஷ வரதானங்களின் குடைநிழலின் காரணத்தினால் தந்தைக்கு சமமாக சம்பன்னம் மற்றும் வள்ளல் தன்மையுடையதாக இருக்கிறது. வள்ளலா ஆயிடுவோமா நம்ம, அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய மைண்ட் செட் நமக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மலோகத்தில் வசிப்பவரான தந்தை விசேஷமான வடிவில் ஞான சூரியனின் லைட் அதாவது ஒளி மற்றும் மைட் சக்தியின் கிரணங்கள் விசேஷமாக குழந்தைகளுக்கு வரதானத்தின் வடிவில் கொடுக்கிறார். லைட்டு ஒளி மற்றும் சக்தியை கிரணங்களை விசேஷமாக யாருக்கு வரதானத்தின் வடிவில் தான் அப்பா கொடுக்குறாங்க. ஆகையால் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமிர்த வேலை பொழுத பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த நேரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் தங்களுடைய முழு நாளுக்கான உயர்ந்த மனநிலை மற்றும் காரியத்திற்காக வேண்டிய முகூர்த்த நேரத்தை ஒதுக்குகிறீர்களா, மற்றும் மைட்டின் சக்தியின் கிரணங்கள் விசேஷமாக குழந்தைகளுக்கு வரதானத்தின் வடிவில் கொடுக்கிறார். ஆகையால் இந்த பிரம்ம நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த நேரத்தில் தங்களுடைய முழு நாளுக்கான உயர்ந்த மனநிலை மற்றும் காரியத்திற்காக வேண்டி முகூர்த்த நேரத்தை ஒதுக்குகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி முகூர்த்த நேரத்தை ஒதுக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறே ஒதுக்க முடியும். நாம் எப்படி நினைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளால் நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே அவ்யக்த வதனவாசி பிரம்ம பாபாவும் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலின் வடிவில் இருந்து இந்த அமிர்த வேளையில் பாக்கியம் அதாவது அமிர்தத்தை வழங்குகிறார். சிவத்தந்தையோட பிரம்ம பாபாவும் சேர்ந்து அமிர்த வேளையில நமக்கு பாக்கியத்தை தராங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பாக்கியம் என்ற அமிர்தத்தை பிரம்ம பாபாவிடம் இருந்து பெற விரும்புகிறீர்களோ அவ்வளவு பெற முடியும். நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய நினைவு கம்மியா இருந்தா நம்ம பெறக்கூடிய அளவும் கம்மியா இருக்கு அப்படிங்கறதா இங்க செய்தி. ஆனால் புத்தி என்ற கலசம் அமிர்தத்தை தாரணை செய்வதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். புத்தி என்ற கலசம் எப்படி இருக்கணும், ஞானத்தை தாரணை செய்வதற்கு தகுதியா இருக்கணும். அது யாரு யாருடைய செயல், நம்மளுடைய செய்கை தானே, அதுதான் சொல்றாங்க. எந்த விதமான தடையோ அல்லது இடையூறோ இருக்கக்கூடாது. எந்த விதமான தடையும் இடையூறோ இருக்கக்கூடாது, அதை மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். அப்படி அந்த மாதிரியான நேரத்தில் பெறுவது மற்றும் வழங்குவதற்கான காரியம் சேர்ந்தே நடைபெறுகிறது. பெறுவதும் வழங்குவதும் ஒரே நேரத்துல தான் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. வரதானி மற்றும் மகாதானி இரண்டு பங்கும் சேர்ந்தே நடைபெறுகிறது. வரத்தை பெற்றுக்கிறோம் அமிர்த வேளையில, அதை தானமா கொடுக்கக்கூடிய செயலும் எந்த நேரத்துல நடைபெறுதா, அந்த அமிர்த வேளையில தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய உபகாரம் செய்யும் ஆத்மாக்களுக்கு பிற ஆத்மாக்களின் கூக்குரலும் தெளிவாக கேட்கும். பிற ஆத்மாக்களுடைய கூக்குரலும் எப்படி இருக்குமா, தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க.
காதுகளில் நேரடியாக யாரோ கூறிக்கொண்டிருப்பதை போல் அந்த அளவு தெளிவா கேட்குமா. எனக்கு இது தேவை இது தேவைன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ தெளிவான சப்தம் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. தற்சமயம் அனைவரின் ஒரே ஒரு கூக்குரல் என்னவாக இருக்கிறது? எல்லா ஆத்மாக்களோட கூக்குரல் ஒரே மாதிரியா இருக்கா? அதை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தர்ம தலைவர்கள், அரசு தலைவர்கள், அசுர தலைவர்கள் மற்றும் மிக உயர்ந்த அறிவியலை சேர்ந்தவர்கள் மற்றும் கூடவே பொது ஜனங்களிடமும் இப்பொழுது விரைவில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கூக்குரல் மட்டுமே இருக்கிறதா? அனைத்து ஆத்மாக்கள்கிட்ட என்னவா இருக்கான்? ஒரே ஒரு கூக்குரல் இருக்கான். அது தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து துறைகளை சேர்ந்த ஆத்மாக்களும் தற்போது தங்களை தோல்வி அடைந்ததாக அனுபவம் செய்கிறார்கள். எல்லாமே என்ன முயற்சி பண்ணி பண்ணி தோல்வியே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எல்லா ஆத்மாக்களும் நினைக்கிறாங்களாம். இப்பொழுது ஏதோன்னு சுப்ரீம் சக்தி, அதாவது உயர்ந்த சக்தி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விருப்பத்தின் தீபம் மற்றும் இந்த தேவையினை உணரக்கூடிய எண்ணத்தின் தீபம் எரிய துவங்கிவிட்டது. அவங்க மனசுலலாம் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், எதுலேயுமே சரி வரல நாம அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீபம் எரிய ஆரம்பிச்சுட்டு இப்பொழுது அதனை மேலும் கொழுந்து விட்டு எரிய செய்ய அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்களின் எண்ணம் என்ற எண்ணெய் வேண்டும். இதன் மூலம் அனைவரின் கூக்குரலுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு தேவதைகள்லாம் கூப்பிடுறாங்க, எனக்கு ஏதாவது நல்லது செஞ்சால் தேவலாம் அப்படிங்கும்போது. அப்போ என்ன பண்ணும் இந்த கூக்குரல் உங்களுக்கு தெளிவாக அமிர்த வழியில் காதில் விழும்போது நம்ம உங்களால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு நான்கு முறைகள் இடையிடையே மின்தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது. அங்கே மின்தடை ஏற்பட்டுட்டே இருந்ததா? இந்த மின்சாரம் கூட அறிவுறுத்து கொண்டிருக்கிறது. எப்படி மின்சாரம் ஒரு நொடி பொழுதில் வருகிறது மற்றும் சென்று வருகிறது? கரண்ட்டு போனுச்சுன்னா ஒரு செகண்டில் போகும், டக்குன்னு பார்த்தா உடனே வந்துடும் இல்லையா, உடனே சடனாக வந்துடும். அது போன்றே நீங்களும் கூக்குரல் எழுப்புவர்களின் அருகில் உபகாரம் செய்பவராகி ஒரு நொடிப்படுதில் சென்றெடுத்து விடுங்கள். உபகாரம் செய்கிறவங்களுக்கு யார் நம்மளுடைய உதவியை கேட்குறாங்களுக்கோ ஒரு நொடியில் போய் அவங்களுக்கு அந்த உதவியை நம்ம செய்யணும், அதுவும் ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுதில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு வருவது செல்வதற்கான பயிற்சி இருக்க வேண்டும். இப்பொழுது கூக்குரலை கேட்டீர்கள், மேலும் இப்பொழுதே சென்றடைந்தீர்கள் என்று இருக்க வேண்டும். கூக்குரலை கேட்டால் உடனே நம்ம போய் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது அனைவரின் கூக்குரல் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு சகஜமான பிராப்தி செய்வதற்கானதாகும். சகஜமான பிராப்தி செய்வதற்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியலாளர்களும் மிக கடின உழைப்பு செய்து களைப்படைந்து விட்டார்கள். அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கடின உழைப்பிலிருந்து களைப்படைந்து போயிட்டாங்களாம். தர்ம ஆத்மாக்களும் சாதனா, அதாவது கடின முயற்சி செய்து களைப்படைந்து விட்டார்கள். தர்ம ஆத்மாக்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அறிவியலாளர்கள் அனைத்து ஆத்மாக்களும் களைப்படைஞ்சிட்டாங்க. அரசியல் தலைவர்களும் அநேக விதமான கட்சி மாற்றங்களின் குழப்பத்தில் வந்து களைப்படைந்து விட்டார்கள். இப்பொழுது அனைவரின் களைப்பை போக்கக்கூடியவர்கள் யார்? எப்படி சுயம் தந்தை பகவான் திரௌபதியின் கால்களை பிடித்து விட்டு களைப்பை போக்கினார்? சுயம் பகவான் என்ன பண்ணாங்களாம், திரௌபதியின் கால்களை பிடித்து விட்டு களைப்பை போக்கினாங்களாம். அன்று சென்ற கல்பத்தின் நினைவாக சாத்திரங்களில் வர்ணனையாக உள்ளது. வர்ணனையாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அதுபோன்று தந்தைக்கு சமமாக உபகாரம் செய்யும் குழந்தைகளாகி அனைத்து ஆத்மாக்களின் களைப்பை நீங்கள் போக்கிடுங்கள். அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தைக்கு உபகாரம் செய்கிற மாதிரி நம்ம அனைத்து ஆத்மாக்களுடைய களைப்பை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது புத்தி என்ற கால்கள் களைப்படைந்து விட்டது. புத்தி என்ற கால்கள் என்ன ஆயிடுச்சா, களைப்படைஞ்சு போயிடுச்சா. இப்பொழுது புத்தியில் நினைவு என்ற சுவிட்சை அழுத்தி விடுங்கள். புத்தியில் நினைவு என்ற சுவிட்சை நம்ம அழுத்தி விடணும். இதுதான் புத்தி என்ற கால்களை பிடித்து விடுவதாகும். நினைவு என்ற சுவிட்சை அழுத்துறது தான் புத்தி என்ற கால்களை, திரௌபதியை கால்களை அமுக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி நினைவு என்ற சுவிட்சை அழுத்தி விடுறது தான் கால்களை பிடித்து விடுவதாகும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது கேட்டீர்களா? இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நொடியில் பொலிவு மற்றும் ஃபரிஸ்தா நிலையின் செழிப்பை காண்பியுங்கள். ஒரு நொடியில் பொலிவு மற்றும் ஃபரிஸ்தா நிலையின் செழிப்பை காண்பியுங்கள். இதுதான் தந்தையின் அன்பிற்கான பிரதிபலனாகும்.
இதுதான் என்னுடைய முயற்சி, நான் இதை அடைஞ்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொடியில பரிசாகி காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அன்பின் பிரதிபலிப்பு அப்படின்னு அப்ப சொல்றாங்க. பிற ஆத்மாக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சொரூபமானவராக நீங்கள் ஆவதின் மூலம் பிரச்சனைகள் தாமாகவே முடிவடைந்து விடும். எனவே இப்பொழுது சமாதான தீர்வு சொரூபமானவராக ஆகுங்கள். சமாதானம் அதாவது தீர்வுக்கு தீர்வு காணக்கூடியவராக ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடத்தில் அந்த மாதிரி சொரூபத்தை மாற்றம் செய்தீர்கள் இல்லையா? உலகை மாற்றம் செய்பவர் தன்னை மாற்றம் செய்பவராக ஆகிவிட்டீர்கள் தான் இல்லையா? உலகையே மாற்றக்கூடிய இயற்கை உலகம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி யார் கொடுத்துருக்காங்க? அப்பா கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப தன்னை மாற்ற தயாராயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுடைய மாற்றம் சுயமாற்றம் இருந்தா தானே உலகத்தை நம்மளால மாற்ற முடியும். அதனாலதான் அது மாதிரி கேக்குறாங்க. இனிமேல் தான் ஆக வேண்டுமா, ஆக வேண்டுமா அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா? ஆனே இனிமேதான் மாறணும் அப்படின்னு சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. இப்பொழுது சேவை செய்ய வேண்டிய நேரம் ஆகும். இப்பொழுது என்ன நேரம்? சேவை செய்ய வேண்டிய நேரம் ஆகும். பெறுவதன் கூடவே வணங்குவதற்கான நேரம் ஆகும். வரதானத்தை பெற்றுட்டோன்னு உடனே என்ன பண்ணும்? தானம் செய்யணும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. ஒரே ஒரு எண்ணத்தில் பெற வேண்டும் மற்றும் வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட அதிவேகம் வேண்டும். அதிவேகமா இருக்கணும். பெறுறதும் கொடுக்கறதும் ஒரு நொடியில நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது எதிர்பார்த்து அதிகம் காத்திருக்கிறீர்கள், ஆனால் முன்னேற்பாடும் செய்திருக்கிறீர்களா? தந்தை வருவதற்காக காத்திருந்தீர்கள், மேலும் தந்தை என்ன பார்ப்பார்? முன்னேற்பாடுகளை. அப்படி ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறீர்களா? இது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா முன்னேற்பாடு செய்யணும் இல்லையா? இப்ப புயல் வரப்போகுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதை பத்தின அறிக்கையெல்லாம் விடுவாங்க. அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் செய்வாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி இங்கு ஸ்தூலமான சீசனிற்காக தகுந்த ஏற்பாடுகள் செய்கிறீர்கள்? சேவாதாரிகளை தயார் செய்கிறீர்கள். யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தேவையான அனைத்தையும் தயார் செய்கிறீர்கள். என்னென்ன யாருக்கு தேவையோ அத்தனையும் அனைத்தையும் தயார் செய்கிறீங்க இல்லையா? நேரம் வீணாக கூடாது. எங்கும் கியூவில் வரிசையில் காத்திருக்க கூடாது. கரகடகடன்னு என்ன வரிசையில போய் காத்துட்டே நிக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒர்க்கு அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றாங்க. என்றெல்லாம் முன்னேற்பாடு செய்து இதற்காக அனைத்து வழிகளையும் கடைபிடிக்கிறீர்கள். இதுவோ பிராமணர்களின் மதுமன் சீசன். ஆனால் இப்பொழுது எவ்வாறான கடைசி சீசன் வரவிருக்கிறது? அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி வழங்கக்கூடிய சீசன் வரவிருக்கிறது. கடைசி நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி வழங்கக்கூடிய சீசன் வந்து வரவிருக்கிறது. அதற்கான வழிமுறைகளை கடைபிடித்தீர்களா? துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு கியூவில் வரிசையில் காத்திருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது. கொடுத்த ஆத்மாலாம் வேகமா வருவாங்க, துடிச்சிட்டு இருக்காங்களாம், பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வந்து கொண்டே இருக்க வேண்டும், மேலும் பெற்று சென்று கொண்டே இருக்க வேண்டும். நேரா வரிசையில நிக்காம வந்துட்டே இருக்கணும், பெற்று சென்றுட்டே இருக்கணும் மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்றாங்க. துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் ஒரு நொடு பொழுது கூட காத்திருக்க முடியாது. துடிச்சிட்டு இருக்கவங்களால எப்படி காத்துட்டு இருக்க முடியும்? ஐயோ ஐயோ அப்படின்னு கதறுவாங்களாம். கதறிட்டு என்ன இதுல இருந்து காவந்து பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஏக்கம் இருக்கும். அதனாலதான் கதறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சீசனிற்காக முன்னேற்பாடுகள் செய்துள்ளீர்களா? மகாரதிகளை பெரியவர்களை அதாவது மகாரதிகளை கியூவில் காத்திருக்க வைக்க கூடாது. பெரியவங்க வயசானவங்க முதியவர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கியூவில் காத்திருக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் நொண்டி முடமாக இருக்கும் அந்த மாதிரி ஆத்மாக்களை வரிசையில் காத்திருக்க செய்து என்ன செய்ய போகிறீர்கள்? உடல் முடியாதவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வரிசையில காக்க வச்சு என்ன செய்ய போறீங்க? அதுக்கான ஏற்பாடுகள்லாம் முன்கூட்டியே செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. லண்டனிலும் கியூ ஏற்படுத்துவீர்களா என்ன? லண்டன்ல போய் கியூ ஏற்படுத்துவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வெளிநாட்டவர்கள் கியூவில் காத்திருப்பீர்களா? பிறகு என்ன செய்வார்கள், என்ன செய்வீர்கள், எப்படி எவரடி ஆக வேண்டியதாக இருக்கும்? பாரதவாசிகளோ அல்லது வெளிநாட்டினரோ யாராக இருப்பினும் எவரடியாகாமல் மாஸ்டர் சத்கதி வழங்கும் வள்ளலாக முடியாது. யாரா இருந்தாலும் எவரடி ஆகாமல் சத்கதி வழங்கும் வள்ளலாக ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முயற்சி செய்யும் வாழ்க்கையிலேயே அதிகமாக இருப்பதிலிருந்து இன்னும் சற்று
மேலே சென்று இப்பொழுது வள்ளல் தன்மையின் நிலையில் இருங்கள். முயற்சி செய்யறதுலே இல்லாமல் வள்ளல் தன்மையின் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நொடியும் வள்ளல் தன்மையுடையவராகி இருங்கள். ஒவ்வொரு நொடியிலையும் வள்ளல் தன்மையுடையவராகி இருங்க. அப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நொடி பொழுதில் ஹைஜம்ப், அதாவது உயிரே தாண்டி செல்லக்கூடிய ஆகிவிடும். உயிரே தாண்டி செல்ல முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். முன்கூட்டியான ப்ரீ பிளான் செய்வோம் இல்லையா, அது மாதிரியான சக்தியெல்லாம் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. வழங்குவதில் முழு ஈடுபாட்டோடு இருந்தீர்கள் என்றால் மாயாவும் உங்களை பார்த்து தாக்குதல் செய்வதற்கு பதிலாக வணங்கி நமஸ்காரம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? இப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு சாகார ரூபத்தில் தொலைவில் இருந்தாலும் ஆனால் அன்பின் காரணமாக அருகாமையில் இருக்கிறீர்கள். அன்பின் காரணமாக அருகில இருக்கும், அருகாமையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அன்பான மற்றும் அருகாமையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா சமமாக ஆகுக என்ற வரதானத்தோடு நினைவிற்கான ரிட்டர்ன், அதாவது பிரதிபலன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்தடை ஏற்பட்டது. குழப்பமான நேரத்திலும் நிலை ஆடாது அசையாது இருக்க வேண்டும். எப்படி ஒரு குழப்பம் வந்தாலும் என்ன, உள் உணர்வுகள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ஆடாது அசையாது. ஏன் தந்தை என் கூட இருக்கார் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு நாம் இருக்கணும். நிலை வந்து நம்மளுடைய நிலை ஆடக்கூடாது, அசையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவோ ஒன்றும் இல்லை. கடைசி நேரத்திலோ எவ்விதமான சாதனமும் கிடைக்காது. இது ஒன்றுமே கிடையாது, கரண்ட்டு தான் போகுது. கடைசி நேரத்தில் எந்த விதமான சாதனமும் கிடைக்காது. இப்பொழுதோ அதிகமான சாதனங்கள் இருக்கின்றன. இப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னா உடனே அதுக்காக தகுந்தமான ஏற்பாடுகள்லாம் இருக்கு. கடைசி நேரத்தில் எந்த ஒரு சாதனமும் கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ்நிலை குழப்பம் தருவதாக அமைந்தாலும் ஆனால் நினைவு மற்றும் உள் உணர்வில் ஆடாது அசையாது இருக்க வேண்டும். சூழ்நிலை குழப்பமுடையதாக இருந்தால் கூட உள் உணர்வில் ஆடாது அசையாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதமான பயிற்சியினையும் செய்யுங்கள். இது என்ன ஆயிற்று என்பது போல் சிறிதளவும் குழப்பம் வரக்கூடாது. எந்த விஷயத்தையும் நினைக்கவே கூடாது, குழப்பமே அடையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த பயிற்சி ஆகி கொண்டிருக்கிறது. பாப்தாதாவிற்கும் நாடகப்படி இப்பழைய உலகின் ஏதாவது காட்சிகளை காண்பிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா, நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்பொழுதும் உபகாரி, ஒவ்வொரு வினாடியும் கதி சத்கதி வழங்கும் மாஸ்டர் வள்ளல், சக்திகளின் களஞ்சியத்தால் நிரம்பிய குறைவில்லா பொக்கிஷத்தின் வள்ளல், அனைத்து ஆத்மாக்களின் களைப்பை அகற்றக்கூடிய களைப்பற்ற சேவாதாரி, அந்த மாதிரி தந்தைக்கு சமமான நெருக்கமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு குழந்தைகளுடன் அனைவரும் எப்பொழுதும் ஒரே ரசனையில் நிலையில் நிலைத்திரிந்து கொண்டே மற்றவர்களையும் ஒரு தந்தையோடு சம்பந்தத்தை ஏற்படுத்துவதிலும் அனைத்து பிராப்திகளை செய்விப்பதிலும் முழுமையாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை என்று அந்த மாதிரியான நிலை நிரந்தரமாக மற்றும் இயல்பானதாக உருவாகி இருக்கிறதா? ஒரு தந்தையை தவிர யாருமே இல்லை அந்த மாதிரியான நிலை நிரந்தரமாக இருக்கா, இயல்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறதா, நிரந்தரமாக இருக்கா இல்லை பயிற்சி செஞ்சால் தான் அந்த மாதிரி நினைவு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நிலை வரை வந்தடைந்துள்ளீர்கள்? எப்பொழுது தன்னுடைய மற்றும் தந்தையினுடைய அறிமுகம் கிடைத்துவிட்டது என்றால் பிறகு அடிக்கடி கவனம் கொடுக்க வேண்டியதின் அவசியம் இருக்கிறதா? இதுதான் தந்தை, நம்ம அவருடைய குழந்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரை தான் நம்ம பின்பற்றுறோம்னா அப்படியே நமக்கு நினைவு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. மாயா தொந்தரவு செய்கிறதா என்ன? நமக்கு நினைவு மாறிச்சினாலே மாயாவோட தொந்தரவு இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. தற்போதைய நேரம் வணங்கி நமஸ்காரம் செய்யும் நேரமே அன்றி தாக்குவதற்கான நேரம் அல்ல. வணங்கி நமஸ்காரம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம், நம்ம தாக்கக்கூடிய நேரம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் மாயாவின் தாக்குதல் இருக்கிறதா என்ன? இது வரைக்கும் மாயா தாக்குதா உங்களை அப்படின்னு கேட்குறாங்க. நேரத்திற்கு தகுந்தாற்போல் எப்படி உங்களுடைய நிலை முன்னேறி சென்று கொண்டிருக்கிறதோ அப்பொழுது மாயாவின் தாக்குதல் இருக்கக்கூடாது. நம்ம முன்னேறி
சுற்றிட்டேக்கு போகும்போது மாயாவோட தாக்குதல் வரவே கூடாது. ஒருவேளை மாயா வந்தாலும் அதை விளையாட்டு என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்பப்ப தடை வரும் இல்லையா, அது மாயான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்வையாளராகி எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்க்கிறீர்கள், எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்க்கிறீர்கள், அந்த மாதிரி இந்த மாயாவின் விளையாட்டை நாடகமாக புரிந்து கொண்டு பாருங்கள். நாடகம் தெரியக்கொள்ற மாயாவும் அப்பப்போ வரும், அதையும் ஒரு நாடகமாகவே இப்போ பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி ஏற்படும், அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு பயப்படவே மாட்டீர்கள். எனவே அந்த மாதிரியான நிலை தற்பொழுது இருக்க வேண்டும். எந்த விதமான பயங்கர ரூபத்தில் மாயா வந்தாலும் ஒருவேளை அதை நீங்கள் ஒரு பொம்மை என்று புரிந்து கொண்டால் அது விளையாட்டாக ஆகிவிடும். வர்றது மாயா இல்லை, அது ஒரு பொம்மை, அது பாட்டுக்கே வந்துட்டு அது பாட்டுக்கே போயிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வேட்டையாடுபவர் வேட்டை செய்கிறார், அதிலும் எதிர்த்தாக்குதல் இருக்கும். ஆனால் வேட்டையாடுவது என்று புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர் பயப்படுவதில்லை, குஷி அடைவார். நீங்கள் அனைவரும் மாயாவை வேட்டையாடுபவர்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் தீர்க்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில் நாம் இருக்கும்போது வேட்டையாடுபவராக ஆயிடுவோம். வேட்டையாடுபவரோட வேலையை அதை எதிர்த்து போரிடுவது தான், அதை வந்து அடக்குவதா இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஒரு பொழுதும் பயப்படுவதில்லை, மாறாக குஷி அடைவார். ஜெயிச்சிட்டோம், நம்ம வேட்டையாடி அதை வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய விலங்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் வேட்டையாடுறது தான் நம்மளுடைய முயற்சி அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வீழ்த்திட்டோன்னா என்ன பண்ணுவோம், குஷி சந்தோஷம் அடைவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இந்த முறை மதுபனிலிருந்து எப்பொழுதும் விளையாட்டு வீரராகி விளையாட்டை பார்ப்போம் என்ற இந்த உறுதியான எண்ணத்தை வைத்து கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு எண்ணங்களை மனசில் வச்சுட்டு வரணும்னு சொல்கிறாங்க இல்லையா. வெளிநாட்டவர்களோடு மாயா தாக்குதல் செய்வதற்கு பதிலாக வணங்கி நமஸ்காரம் செய்ய தொடங்கிவிட வேண்டும். அந்த மாதிரி வெளிநாட்டவர் எண்ணுகிறீர்களா? இப்பொழுது அனைத்து தரப்பிலிருந்தும் மாயாவனுடைய போர் முடிந்துவிட வேண்டும். மாயாங்கிறது பேச்சு வழக்கில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்களுடன் சந்திக்கிறாங்க. டீச்சர்கள் என்றால் அறிவுரை தரும் ஆசிரியர்கள், டீச்சர்கள் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு, நமக்கு நல்ல நல்ல கருத்துக்களை எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு டீச்சர்கள் என்றாலே அறிவுரை தரும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தையும் ஆசிரியர் வடிவில் தனது பங்கே செய்கிறார். தந்தையும் என்ன, ஆசிரியர் வடிவில் சத்குரு ஆசிரியர் எல்லாமே அவர் தனது பங்கே செய்கிறார். அப்படி ஆசிரியர்கள் அதாவது டீச்சர்கள் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகத்தின் ஆசிரியர் ஆகிவிட்டார்கள். எப்படி தந்தை உலகத்தின் ஆசிரியரோ பாரதத்திற்கு மட்டுமில்லை மற்றும் வெளிநாட்டிற்கு மட்டுமில்லை முழு உலகிற்கும் ஆசிரியர் ஆவார். தந்தை எப்படிப்பட்டவர், முழு உலகத்திற்கும் ஆசிரியர். அப்படி மாஸ்டர் ஆசிரியர் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர். மாஸ்டர் ஆசிரியர்னா என்ன, எல்லைக்கு அப்பாற்பட்ட முழு உலகத்துக்கும் அவர் தான் இல்லையா. எனவே யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியராக இருப்பாரோ அவருக்கு என்ன போதை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லைக்கப்பாற்பட்ட போதை, எல்லைக்கப்பாற்பட்ட குஷி, எல்லைக்கப்பாற்பட்ட பிராப்தி, இது எல்லாமே இருக்குமா? நீங்கள் அந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் எப்படி தந்தைக்கு டைட்டில் பட்டம் கிடைத்துள்ளதோ அந்த டைட்டிலுக்கு ஏற்றாற்போன்று காரியம் மற்றும் குணம் ஆகியவை அவ்வாறே இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனவே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? மனநிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். தேக அபிமானம் எல்லைக்குட்பட்ட நிலை ஆகும். ஆத்ம அபிமானியாகுவது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையாகும். ஆத்ம அபிமானியாகுவதுங்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேக அபிமானத்தில் வந்தீர்கள் என்றால் அநேக விதமான எல்லைக்குட்பட்ட விஷயங்களில், அதாவது நான் பெண் இது கூட எல்லைக்குட்பட்டது தான் இல்லையா, எல்லாருமே சகோதர சகோதரி ஆத்மாக்கள் தான் இல்லையா, நான் பெண் ஆண் அந்த மாதிரி ஒரு பாகுபாடு வந்துச்சுனாலே என்ன ஆகுமா, அது வந்து எல்லைக்குட்பட்ட விஷயமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்விதமாக தேகத்தில் வருவதனால் அநேக விதமான காரியங்களின் பந்தனத்தில் எல்லைக்குட்பட்டத்தில் வரவேண்டியதாக ஆகிவிடுகிறது. சில விஷயங்களை இதை மாதிரி நாமளே பாகுபடுத்தி பார்க்கும்போது எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் நாமவே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுது ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது இந்த அனைத்து பந்தனங்களும் முடிந்து விடுகிறது. நான் பெண் அந்த மாதிரி பார்க்காம என்ன எல்லாருமே ஆத்மா அப்படிங்கிற
எண்ணங்களில் பார்க்கும் பொழுது அனைத்து பந்தனங்களும் முடிவிருந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே நிலையும் எல்லைக்கப்பாற்பட்டதாக, அதாவது ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும், நிலையும் ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர்கள் என்றால் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் இருப்பவர்கள். டீச்சர்கள் வந்து அவங்களுக்கு ஆத்மாவை பற்றி விளக்குறது அழகான விளக்கங்களை எளிமையாக கொடுக்கக்கூடியவர்கள் டீச்சர்கள். நமக்கு புரியாத விஷயத்தை அப்போ எப்படி புரிய வைக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விளக்கங்கள் எவ்வளவு சிந்தனைகளை செய்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா, ஊக்கம் உற்சாகத்தை தர்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் டீச்சர்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள், எப்படி நாங்கள் கூட பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் தான் ஜீவன் முக்தியை அடைவர் என்று கூறுகிறீர்கள். அப்படி யார் எல்லைக்கு பாற்பட்ட நிலையில் இருப்பவராக இருப்பாரோ அவர்தான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கால ஜீவன் முக்தி இல்லை, தற்சமயத்தின் ஜீவன் முக்தி, இப்பயே ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கமேக பிராமண வாழ்க்கையில் இருந்து கொண்டே வாயுமண்டலம், வைப்ரேஷன், தாழ்வான உள்ளுணர்வுகள், மாயாவின் தாக்குதல் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டவர், இதைதான் ஜீவன் முக்தி என்று சொல்வது. என்ன உடல் ஆத்மா அபிமானியா ஆகும்போது வாயுமண்டலம், வைப்ரேஷன், தாழ்வான உள்ள தாழ்வான எண்ணங்கள்லாம் நமக்கு வராது இல்லையா, மாயாவின் தாக்குதல் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இதை தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. எனவே டீச்சர் என்றால் தற்சமயத்திலும் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர்கள். எனவே டீச்சர்னு சொன்னாலே தற்சமயத்திலும் ஜீவன் முக்திய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கீங்களா அப்படின்னும் கேட்குறாங்க. டீச்சர் ஒருவரின் இலக்கணமே இதுதான். டீச்சரின் டைட்டில் பட்டம் ஒன்றும் குறைந்ததல்ல, டீச்சர் அப்படின்னாலே பட்டம் ஒன்றும் குறைந்தது கிடையாது. அப்போ அவங்க பாப்சபான் ஆகக்கூடியவங்க கன்ஃபார்மா அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் ஆவது என்றால் தந்தைக்கு சமமாக ஆவது, டீச்சர் ஆவது என்றால் தந்தையின் ஆசனத்தில் அமர்வது, டீச்சர் ஆவதுனாலே தந்தையினோட ஆசனத்தில் அமர்வது. எனவே யாருடைய ஆசனத்தில் நாற்காணியில் இருக்கையில் அமர்வீர்களோ அந்த இருக்கைக்கான காரியம் மற்றும் இருக்கையில் அமர்வதற்கான தகுதிகளை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். டீச்சர் அப்படின்னு சொன்னால் என்ன, தந்தைக்கு சமமானவங்களை தான் சொல்லுவாங்க. எனவே அதற்கான செயல்முறைகளை நடைமுறையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே டீச்சர்களுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, பெயரளவில் மட்டுமின்றி காரியத்திலும் இருக்க வேண்டும். எனவே அப்படி இருக்கிறீர்களா, என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர்களை பார்த்து பாபாவிற்கு விசேஷ குசி ஏற்படுகிறது. ஏனெனில் டீச்சர்கள் பாபாவின் நண்பர்கள். டீச்சர்னாலே என்ன, பாபாவுடைய நண்பர்கள். எப்பொழுது இரு நண்பர்கள் தங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றால் அவ்வளவு குஷி அடைகிறார்கள். டீச்சரை பார்த்தாலே அவ்வளவு குஷி, ஏன்னா அவங்க பாப் சமான் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டீச்சர்கள் அனைவரை காட்டிலும் நெருக்கமான நண்பர்கள் ஆவார்கள். டீச்சர்கள் வந்து அனைத்து ஆத்மாக்களோடையும் ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே குஷி ஏற்படும் இல்லையா, எப்பொழுது இருவர் நண்பர்கள் ஆகிறார்கள் என்றால் அப்பொழுது இருவருமே சமமாக ஆகிறார்களோ அப்பொழுதுதான். அப்படியானால் நீங்கள் சமமாக இருக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யார் இந்த நேரம் சமமாக ஆகிறார்களோ அவர்தான் எதிர்காலத்திலும் பிரம்மா பாபாவுடன் அனைத்து வாழ்க்கையின் விசேஷமான பங்கிலும் சேர்ந்தே இருப்பார்கள். எப்படி நண்பர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பார்கள் இல்லையா, எனவே யார் அப்படிப்பட்ட சமமான டீச்சர் ஆகிறார்களோ அவர்கள் ஆரம்பம் தொட்டே சேர்ந்தே படிப்பார்கள். யாரெல்லாம் டீச்சர் ஆகிறாங்களோ அவங்க ஆரம்பம் தொட்டே பிரம்ம பாபாவோடைய சேர்ந்தே படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ந்தே விளையாடுவார்கள் மற்றும் பிறகு சேர்ந்தே ராஜ்யம் செய்வார்கள். அப்படிப்பட்ட சமமான டீச்சர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வாக்குறுதியும் உள்ளது, சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே இறப்போம், மேலும் சேர்ந்தே ராஜ்யத்தில் வருவோம். இந்தளவு வாக்குறுதி இருக்கிறது, எனவே அந்த மாதிரி சமமான டீச்சர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சமமான டீச்சர்களின் தற்சமய அடையாளமாக என்ன இருக்கும், இப்பொழுதும் சமமாக இருக்கும் ஆத்மா இந்த நேரம் சுமானத்தில் சுய கௌரவத்தில் இருப்பார். அதாவது சமநிலையின் சுமானம் நடைமுறையில் பார்க்க தென்படும். அவங்களுடைய கௌரவம் எப்படி இருக்குமா, சமநிலையின் சுமானம் நடைமுறையில் பார்க்கும் போதே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தந்தை எப்பொழுதும் சுமானத்தில் நிலைத்திருக்கிறாரோ
அதுபோன்ற சமமான ஆத்மாக்களும் சமானத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சமானத்திலிருந்து கீழே வரவே மாட்டார்கள். ஒவ்வொரு அடியும் சுயமானத்திற்கானதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு அடியும் சுயமானத்திற்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே சுமானத்தில் இருப்பவரை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவர் வாயிலிருந்தும் இவர் சுமானத்தில் இருக்கின்ற தந்தைக்கு சமமானவர் என்று வெளிப்படும். அவங்கள பார்த்தோன்னே எல்லா ஆத்மாக்களும் சொல்லிடுவாங்களாம் சுமானந்தான் அவருடைய சிம்மாசனமாக இருக்கும். எதிர்கால சிம்மாசனத்திற்கு முன்பாக சுமானத்தின் சிம்மாசனத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பார். சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டார். அவங்களே இருக்க விட்டு எப்பொழுதுமே அவங்க கீழேயே இறங்கி வர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறீர்களா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. தந்தை ஒவ்வொருவரையும் இந்த உயர்ந்த பார்வையோடு தான் பார்க்கிறார். நல்லது. அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்களா? எங்கிருந்தாலும் அங்கு திருப்தியாக இருக்கிறீர்களா? எந்த இடத்துல இருந்தாலும் திருப்தியாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்னு தான் அப்பா கேட்குறாங்க. எப்பொழுதும் திருப்தியாக இருக்க வேண்டும். இதுவும் டீச்சர்களுடைய விசேஷமான தகுதியாகும். டீச்சரின் முக்கியமான குணம் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரையும் திருப்திப்படுத்துவதாகும். டீச்சருடைய முக்கியமான குணமே என்ன? திருப்தியாக தானும் இருந்து மற்றவங்களையும் திருப்திப்படுத்துறது. தெரியாத விஷயங்கள் அத்தனையும் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ புது புது யுக்திகளை அவங்க கையாளக்கூடிய தன்மை இருக்கும் அவங்கள்ட்ட. தானும் மகிழ்ச்சியாக இருந்து குழந்தைங்களையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லி கொடுத்து புரிய வச்சு தனக்கு தன்னை விட மேலே தான் அவங்க கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறரையும் திருப்திப்படுத்துவது. நான் திருப்தியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் பிறரை என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று ஒருவேளை யாராவது கூறுவாரேயானால் இதுவும் டீச்சரின் தகுதிக்கு புறம்பானது ஆகும். இவர்களின் கடமை பிறரை திருப்திப்படுத்துவது. ஒருவேளை உங்கள் மூலமாக திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் யாருடைய உதவியை கொண்டாவது அவசியம் திருப்திப்படுத்த வேண்டும். உங்களால் செய்ய முடியலன்னா யார் மூலமாக அவங்கள திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சரோ எப்பொழுதும் தடைகளை அளிப்பவராகி அநேகரின் தடைகளை அழிப்பதற்கு ஆதாரமாக ஆவதற்கு பொறுப்பாளராக ஏதாவது பிரச்சனையை எடுத்து கொண்டு வரட்டும் மற்றும் சமாதான சுரூபம் ஆகிவிட்டு செல்லட்டும். அந்த மாதிரி டீச்சர்கள் இல்லையா ஆக்கப்பட்டிருக்கிறார் யாரேனும் அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர்கள் வந்து தானாகவே அவங்க ஏதாவது பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்தால் அவங்களே சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி டீச்சர்கள் இல்லையா ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி: பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் உள்ளீர்கள். இந்த பட்டியலில் யார் வருகிறார்கள்? பதில் சொல்கிறாங்க: யாரிடம் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறதோ அவர்தான் விசேஷ ஆத்மாக்களின் பட்டியலில் வருகிறார். எந்த விசேஷத்தன்மையும் இல்லை என்று அந்த மாதிரி எந்த ஒரு பிராமண குழந்தையும் இருக்க முடியாது. எந்த ஒரு விசேஷத்தன்மையும் இல்லாமல் ஒரு பிராமண குழந்தையும் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தையும் ஒரு விசேஷத்தன்மை கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்திலும் பெரிய விசேஷத்தன்மையானது தந்தையை தெரிந்து கொண்டு விட்டார் மற்றும் தந்தையை அடைந்து விட்டார். எல்லாருக்கும் தந்தையை தெரிஞ்சிட்டுங்கிறதே ஒரு பெரிய விசேஷத்தன்மை. கோடியில் சிலர் மற்றும் அந்த சிலரிலும் சிலர் தான் தெரிந்து கொள்கின்றனர். கோடி எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்க, அதில் சிலர் மட்டும்தான் சிலரிலும் சிலர் தான் தந்தையை தெரிந்து கொள்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தந்தையும் கூட இவர்கள் விசேஷ ஆத்மாக்கள் என்ற இந்த பார்வையோடு தான் பார்க்கிறார். தந்தை யாரெல்லாம் செலக்ட் பண்ணதே அவர் தானே, அப்போ நம்ம அவரை புரிஞ்சுப்போம் இல்லையா, அவர் இருக்காருங்கிறத நம்மளால் மட்டும்தான் உணர முடியும். அதுதான் சொல்கிறாங்க. விசேஷ ஆத்மாக்கள் எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கணும். செல்ல குழந்தை ஒருபொழுதும் மண்ணில் கால்களை வைக்காது. அதுபோல் நீங்கள் செல்லமான குழந்தைகள் எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க பாருங்க. எப்பொழுதும் தந்தையின் நினைவு என்ற மடியில் இருங்கள். அனைத்து பணிகளையும் ஆற்றிக்கொண்டே தந்தையின் மடியில் இருங்கள். அனைத்து பணியை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும், தந்தையின் மடியில இருக்கணும். மண்ணில் காலை வைக்கக்கூடாது. கீழே வராதீர்கள். நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வரதானம்: எண்ணம் மற்றும் வார்த்தையின் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரக்கூடிய அந்தர்முகி உள்நோக்கு முகமுடையவர் ஆகுக. வீண் எண்ணங்களின் விஸ்தாரத்தை உள்ளடக்கி சாரத்தில் நிலைத்து விடுவது மற்றும் வாய் மூலம் வெளிப்படும் வீண் வார்த்தைகளை உள்ளடக்கி சக்திசாலியாக அதாவது சாரத்தில் கொண்டு வருவது இதுதான் உள்நோக்கு முகம் என்பதாகும்.
அந்த மாதிரி உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள்தான் அமைதியின் சக்தி மூலமாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான புகலிடத்தை காண்பிக்க முடியும். இந்த அமைதியின் சக்தி அநேக விதமான ஆன்மீக எண்ணங்களை காண்பிக்கிறது, ஆன்மீக வண்ணங்களை காண்பிக்கிறது. அமைதியின் சக்தியின் விளைவாக ஒவ்வொரு ஆத்மாவின் மனதின் வார்த்தைகளானது நேரெதிரில் ஒருவர் நின்று பேசுவது போல் அவ்வளவு தெளிவாக கேட்க தோன்றும். ஸ்லோகன்: சுபாவம், சம்ஸ்காரம், சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பது என்றால் பரிஸ்தா ஆவதாகும். அச்சா, ஓம் சாந்தி. நன்றி பாபா.